இது brand new EOS C70 4K digital cinema camera. Built-in RF mic. 4K 120fps unlimited recording. 16 stops total dynamic range. 422 C-Log 2 HLG recording. ஏகப்பட்ட ப்ரொஃபஷனல் ஃபீச்சர்ஸ் வித் ப்ரொஃபஷனல் இன்டர்ஃபேஸ். இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கணும். கேமரா பொசிஷனிங். யூஎஸ் C70 ஃபார்ம் ஃபேக்டர் அண்ட் டிசைன் அல்மோஸ்ட் சிமிலர் டு ப்ரொஃபஷனல் டிஎஸ்எல்ஆர் லைக் 1DX. இதோட காம்பாக்ட்னஸ், லைட் வெயிட் அண்ட் ஃபிசிக்கல் ஷேப் இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஃபோட்டோகிராஃபி கேமராவை ஹோல்ட் பண்ணுற ஃபீலை கொடுக்குது. ப்ரொஃபஷனல் சினிமா கேமரா, ப்ரொஃபஷனல் டிஎஸ்எல்ஆர், மிரர்லெஸ் கேமரா, இது மூணோட கிராஸ் ப்ரீடு தான் இந்த யூஎஸ் C70 சினிமாட்டோகிராஃபி கேமரா. இதுவே சினிமா லைனில் சொல்லணும்னா யூஎஸ் C700, யூஎஸ் C500 Mark II, யூஎஸ் C200B அண்ட் ஃபைனலி நம்ம யூஎஸ் C70. இது யூஎஸ் சினிமா லைன் கேமராவில் ஒரு பிகினர் கேமராவாக இருந்தாலும் ஆப்டிக்கல் ஆக்சிஸ் சேம் ஹைட்டில் மேட்ச் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இது ட்ரெடிஷ்னல் டிஎஸ்எல்ஆர் அண்ட் மிரர்லெஸ் கேமரா மாதிரி இல்லை ஃபோட்டோவும் வீடியோவும் எடுக்கிறதுக்கு. இந்த கேமரா ஒரு வேலையை தான் செய்யும், அதை ப்ரொஃபஷ்னலாக செய்யும். மீனிங் இதில் வீடியோ மட்டும்தான் எடுக்க முடியும் வித் அல்டிமேட் சினிமா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில். சரி, இந்த கேமரா யாருக்கானது? இது ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டார்ட் அப் சினிமா கேமரா. இண்டிபெண்ட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸான டாக்குமெண்ட்ரி ஆர் நியூஸ் கேதரிங், வெப் சீரீஸ் அண்ட் கார்பரேட் வீடியோஸ் இல்லைனா ஃபிலிம் சினிமாட்டோகிராஃபி ட்ரை பண்ண ஒரு குட் ஸ்டார்ட் அப் கேமரா வாங்கணுனாலோ, அப்படி இல்லைனா C300 கேமராக்கு BRC கேமராவாக யூஸ் பண்ணுறவங்களுக்குமான கேமரா இது. பட் உங்ககிட்ட பட்ஜெட் இருக்குங்கிற பட்சத்தில் இதை வெட்டிங் கூட யூஸ் பண்ண முடியும். சென்சார் அண்ட் ப்ராசஸர், இஓஎஸ் C300 Mark III இருக்கிற சேம் சென்சார் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா சென்சரோட பிசிக்கல் டைமென்ஷன் 26.4x13.8mm, அதாவது சூப்பர் 35 அர்த்தம். ஃபுல் ஃப்ரேம் சென்சார் அண்ட் ஏபிஎஸ்சி சென்சார்னா கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு, அது என்ன சூப்பர் 35 கேக்குறீங்களா? ஏபிஎஸ்சி சென்சரோட பிசிக்கல் டைமென்ஷன் 25.1x16.7mm. இதோட ஃபுல் ஃபார்ம் அட்வான்ஸ்ட் போட்டோ சிஸ்டம் டைப் சி அண்ட் அஸ்பெக்ட் ரேஷியோ 3:2. இதோட கிராப் ஃபேக்டர் அப்ராக்சிமேட்லி 1.6x. மீனிங் இதில் 50mm லென்ஸ் யூஸ் பண்ணால் அது 50mm இன்ட்டு 1.6 = 80mm ஓட ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்கும்னு அர்த்தம். ஃபுல் ஃப்ரேம் சென்சரோட ஃபிசிக்கல் டைமென்ஷன் 36mm × 24mm. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் இங்கே 3:2. இங்கே கிராப் ஃபேக்டர் 1.0x. மீனிங் இதில் 50mm லென்ஸ் யூஸ் பண்ணால் 50 × 1.0 = 50mm ஆகவே தான் இருக்கும். இதுவே சூப்பர் 35ங்கிறது ஃபிசிக்கல் டைமென்ஷன் 26.4 × 13.8mm. இதோட அஸ்பெக்ட் ரேஷியோ 17:9 அண்ட் இதோட கிராப் ஃபேக்டர் 1.4. மீனிங் இதில் 50mm லென்ஸ் யூஸ் பண்ணால் அது 50mm × 1.4 = 70mm ஓட ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்கும்னு அர்த்தம். ஒருவேளை இந்த 50mm ரெகுலர் டிஎஸ்எல்ஆர் ஆர் மிரர்லெஸ் ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் கிடைக்கிற மாதிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்க வைக்கணும்னா அதுக்கு ஸ்பீட் பூஸ்டர்னு ஒரு டெடிக்கேட்டட் அடாப்டர் இருக்கு. இதை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா இது ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஃபோக்கல் லென்த் எக்ஸ்டெண்டர். ஃபார் எக்ஸாம்பிள், 50mm லென்ஸில் 2x எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணால் ஃபீல்ட் ஆஃப் வியூ 100mm மாறிடுது. அட் த சேம் டைம் மேக்ஸிமம் அப்பிச்சரும் 2 stops கம்மியாயிடும். F1.4 லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது F2.8 மாறிடும். இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் இந்த ஸ்பீட் பூஸ்டர். இது டைரக்டாக பாடியில் ஃபிக்ஸ் பண்ணுறது. இதுலேயும் ஒரு சின்ன கிராப் ஃபேக்டர் இருக்குது, அது 0.71x. பட் இது ஃபுல் ஃப்ரேமில் EF ஆர் RF லென்ஸில் என்ன ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைச்சதோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணும். ஆல்ரைட், இந்த சூப்பர் 35 ஒரு சென்சார் இன்னோவேட் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அதாவது ஓல்டர் டேஸில் ஃபிசிக்கல் ஃபிலிமில் ஷூட் பண்ண காலகட்டத்தில் இது ஃபுல் ஃப்ரேம் 35mm ஃபோட்டோகிராஃபி ஃபிலிம். இதோட நேட்டிவ் டைரக்ஷன் லெஃப்ட் டு ரைட். ஸோ இந்த ஃபிலிம் சைஸும் இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் இருக்க சென்சார் சைஸும் ஒன்று தான். ஸோ இது ஃபோட்டோகிராஃபியில் இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ ஃபோட்டோ ஃபிலிம் லெஃப்டில் இருந்து ரைட்டில் போகுது. இதை ஒருவேளை மோஷன் பிக்சர் கேமராவை கன்வெர்ட் பண்ணால் கேமராவோட ஹாரிசான்டல் பொசிஷன் சைஸ் அதிகமாகிடும். இதுவே வெர்டிக்கலாக வச்சா ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் சரியாயிடுது, பட் இப்போது ஃப்ரேம் 90 degrees மாறிடுச்சு. ஸோ அன்யூசபிள் ஆயிடுச்சு. இதுவே சினிமா ஸ்கோப்காக ஃபிலிம்மை ஃபிட் பண்ணால் ஒரு ரொட்டேஷனில் நிறைய ஃப்ரேம்ஸை எக்ஸ்போஸ் பண்ண முடியும் கம்பேரிங் டு ஃபிலிம் ரோல். இப்போது மூவிங்கிறதுனால சவுண்ட் ட்ராக்கும் ஆட் பண்ண வேண்டியிருந்தது.
ஃபிலிமில். ஸோ ஃபிலிமோட எக்ஸ்போஸ் ஏரியா இன்னும் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஸோ பேசிக்கலி இப்போதைக்கு சூப்பர் 35 சென்சாருங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் சென்சார் ஃபார் ஃபிலிம் ஷூட்டிங். அண்ட் அந்த சென்சார் தான் இப்போது U.S.C-70 இருக்குது. இந்த சென்சரோட பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணுறதுமா சூப்பர் 16 இன்னொரு சென்சார் மூலம் இருக்குது. ஆஃப்கோர்ஸ் சென்சார் சைஸ் குறைய குறைய க்ராப் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. இது நேட்டிவ் ஆர்எஃப் மவுண்ட் பாடி. ஒருவேளை உங்ககிட்ட ஆர்எஃப் லென்ஸ் இல்லை, இஎஃப் தான் இருக்குங்கிற பட்சத்தில் இஎஃப் யூஎஸ் ஆர் அடாப்டர் மவுண்ட் பண்ணி இஎஃப் லென்ஸையும் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் டிஜிக் DV7 DGO சென்சார், மீனிங் டூயல் கெயின் அவுட்புட் சென்சார். இது இந்த கேமராவோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். இதில் சென்சர்லேருந்து வர சிக்னலை சேச்சுரேஷன் ப்ரையாரிட்டி கெயினையும் நாய்ஸ் ப்ரையாரிட்டி கெயினையும் தனித்தனியாக ப்ராசஸ் பண்ணுறதுனால சீனில் இருக்கிற டீப் ஷேடோ ஏரியாவும் ஹைலைட்ஸ் இன்ஃபர்மேஷனையும் ப்ரிசர்வ் பண்ணி HDR கம்போசிஷனில் வித் வெரி லெஸ் நாய்ஸில் டெலிவர் பண்ணுது. ஸோ பேசிக்கலி ஒரு ஒரு போட்டோ சைட் சிக்னலையும் ரெண்டு டிஃப்ரெண்ட் கெயினில் ரீட் பண்ணி எக்ஸலண்ட் அவுட்புட் தருது. சிம்பிள் டேர்மில் கன்க்ளூஷன் என்னென்னா, இதில் ஹை டைனமிக் ரேஞ்ச் கிடைக்கும். டூயல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ். கேனனை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டமில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. எவ்ரி வெர்ஷன் ஆஃப் கேமராஸ்லையுமே இந்த ஆட்டோ ஃபோக்கஸிங் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இந்த கேமராவில் டூயல் பிக்சல் சிமாஸ் AF சிஸ்டம் இருக்குது. இது மாதிரி ப்ரொஃபஷனல் சினிமா கேமராஸில் டூயல் பிக்சல் சிமாஸ் AF சிஸ்டம் கொடுக்கறது சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். இதில் கேனன் US R சீரீஸில் இருக்கிற மாதிரியே டச் ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். இதில் ஃபேஸ் டிடெக்ஷன் இருக்குது. ஈவன் ஃபேஸ் வேறு பக்கம் திரும்பினா ஃபேஸ் டிடெக்ஷன் ஹெட் டிடெக்ஷனாக சேஞ்ச் ஆகி ஃபோக்கஸ் ட்ராக்கிங்லேயே இருக்கும். அண்ட் இந்த ஃபோக்கஸ் ஷிஃப்டோட ஸ்பீடை கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியும். வீடியோ ரெக்கார்டிங் அண்ட் ஃப்ரேம் ரேட். இந்த கேமராவில் வேரியஸ் ரெக்கார்டிங் ஃபார்மேட்ஸ் அண்ட் ஃப்ரேம் ரேட்ஸ் இருக்குது ஃபார் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ். இந்த கேமராலேருந்து வர ஹையஸ்ட் குவாலிட்டி அவுட்புட் XF AVC. இது 4K DCI, அதாவது 4096x2160, கலர் ஸ்பேஸ் YCC 422, பிட் டெப்த் 10 bit, அண்ட் டேட்டா ரேட் 410 MPPS இன்ட்ரா. இங்கே இன்ட்ராங்கிறது ஆலை மாதிரி, மீனிங் ஹையஸ்ட் குவாலிட்டி. பை தி வே, இந்த ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் பண்ண UHS-II V90U3 Class 10 கார்டு யூஸ் பண்ணணும். அண்ட் சேம் ரெசல்யூஷனில் லாங் GOP-னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது IPB மாதிரி. ஸோ இது ரெண்டும் 4K DCI, அண்ட் ஆஃப்கோர்ஸ் லோயர் ரெசல்யூஷனான 4K UHD 2K, அண்ட் ஃபைனலி ஃபுல் HDயும் இருக்குது. இது எல்லாத்துக்குமே மெயின் ரெக்கார்டிங் ஃபார்மேட் 10 bit 4:2 8 bit 4:0 அவைலபிள். இதோட கலர் ஸ்பேஸ் 5 இருக்குது. இது எதுவுமே உங்களுக்கு வேண்டான்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டம் பிக்சர் ஸ்டைலில் எடிட் பண்ணி நியூ யூசர் ப்ரொஃபைலாக கூட சேவ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இப்போ வேரியஸ் கலர் ப்ரொஃபைல எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இது XF AVC 4K DCI 4:2 10 bit இன்ட்ரா BT709. இது சேம் ரெசல்யூஷன் அண்ட் பிட்ரேட், பட் ப்ரொஃபைல் மட்டும் கேனன் LOG 2, அண்ட் இது கேனன் LOG 3, இது PQ. இதில் ஹைலைட்ஸில் டீடைல்ஸ் ப்ரிசர்வ் ஆகிறத பார்க்கலாம். லெஃப்டில் இருக்கிறது நார்மல் BT709, ரைட்டில் இருக்கிறது PQ ON, அண்ட் ஃபைனலி இது XF AVC 4K DCI 4096x2160 YCC 422 10 bit இன்ட்ரா வித் HLG. HLG-யோட ஃபுல் ஃபார்ம் ஹைப்ரிட் லாக் காமா. ஒருவேளை நீங்கள் ஷூட் பண்ணுற ஃபூட்டேஜ் HDR TV-ல பார்க்குறதுக்காகனா இந்த HLG-யில் ஷூட் பண்ணால் அமேசிங் பாப் கிடைக்கும். ஆல்ரைட், போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது இந்த ஃபுட்டேஜை எடிட்டேபிளில் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் சிரமம், இல்லைனா ஹை எண்ட் மிஷின் வேணும். இதை சால்வ் பண்ண சைமல்டேனியஸாக ஆன் கேமரா ப்ராக்ஸி ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். கார்ட் A-ல மெயின் 4K ஃபுட்டேஜும் கார்ட் B-ல ப்ராக்ஸியும் ரெக்கார்ட் பண்ணிட்டா நீங்கள் எடிட்டேபிள் வரும்போது ஸ்ட்ரெயிட் அவே எடிட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ப்ராக்ஸியை எதர் 2K ஆர் ஃபுல் HD-லையும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். டைனமிக் ரேஞ்ச். டைனமிக் ரேஞ்சுங்கிறது நத்திங் பட் இந்த கேமராவால் எந்த அளவுக்கு லைட்னஸையும் எந்த அளவுக்கு டார்க்னஸையும் ஷூட் பண்ண முடியுங்கிறது தான். அப்படி பார்க்கும்போது இந்த கேமராவால் 16 ஸ்டாப்ஸ் வரைக்கும் கேப்சர் பண்ண முடியும், மீனிங் ஒயிட்ஸ் அண்ட் பிளாக்ஸ் கிளிப்பிங் ஆகாமல் ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பிரைட்னஸ் அண்ட் டார்க்னஸ் கண்ட்ரோலை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்க முடியும். பில்டின் ND ஃபில்டர்ஸ். இந்த கேமராவில் பில்டின் மோட்டரைஸ்ட் ND ஃபில்டர்ஸ் இருக்குது. இது ஆர்எஃப் மவுண்ட்டுக்கும் சென்சாருக்கும் நடுவில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக ஆர்எஃப் மவுண்ட் பாடியில் ஃப்ளான்ச் பேக் டிஸ்டன்ஸ், அதாவது மவுண்ட்டுக்கும் சென்சாருக்கும் இடைப்பட்ட தூரம்னு அர்த்தம், அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க போதிலும் சம்ஹவ் மோட்டரைஸ்ட் ND ஃபில்டர்ஸ் இங்கே பிளேஸ் பண்ணது என்ஜினியரிங் எக்ஸலன்ஸ். ஒரு ஓவர்லைட் அவுட்டோர் கண்டிஷன். இப்போது ND ஃபில்டர் எதுவும் யூஸ் பண்ணல. இது
2 stop ND filter. இது 4 stop, 6 stop, 8 stop and finally இது 10 stop. இதனால brightest condition scene handle பண்ண external lensல ND filters யூஸ் பண்ணாம built-in ND filters யூஸ் பண்ணி proper exposure and smooth footage achieve பண்ண முடியும். ஷட்டர் மோட் ப்ரொஃபஷனல் சினிமா கேமராஸில் ஷட்டர் ஸ்பீட் ஆங்கிளில் தான் மென்ஷன் ஆகியிருக்கும். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரோட்டரி ஷட்டர் மெத்தடாக இருந்தாலும் டிஜிட்டல்லையும் சேம் கான்செப்ட் தான் அப்ளை ஆகுது. சரி, இந்த ஷட்டர் ஆங்கிள்னா என்னென்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். மோஷன் பிக்சர் ஃபிலிம் கேமராவில் ஃபிலிம் மூவ் ஆகிறதுக்கு ஸ்பீட் பத்தாமல் இருந்துச்சு, அதனால் ஃபிலிம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இதை மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஷட்டர். இது ஃபிலிம் ப்ராப்பராக எக்ஸ்போஸ் ஆன உடனே லைட்டை கட் பண்ணிடும். இந்த லைட்டை சரியாக ஹாஃப் டைம்லேயோ இல்லை குவார்ட்டர் டைம்லேயோ கட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஷட்டர். ஸோ 24 ஃப்ரேம்ஸ்க்கு 24 டைம்ஸ் சுற்றி ஹாஃப் ஆஃப் த லைட்டை கட் பண்ணிடுது. சரி, இப்போது இந்த ஷட்டரோட டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஓப்பன்ஸ் எப்படி ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு பார்க்கலாம். இது fully closed shutter, meaning இங்க இமேஜ் எதுவும் எக்ஸ்போஸ் ஆகலன்னு அர்த்தம். இது 45 டிகிரி ஆங்கிள் ஷட்டர், இது 90 டிகிரி ஆங்கிள் ஷட்டர், இது 270 டிகிரி ஆங்கிள் ஷட்டர், இது 180 டிகிரி ஆங்கிள் ஷட்டர். இந்த ஷட்டர் ஆங்கிள் டு ஷட்டர் ஸ்பீடா கன்வெர்ட் பண்ண ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. ஷட்டர் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஷட்டர் ஆங்கிள் டிவைடட் பை 360 × FPS. சோ இந்த ஃபார்முலா படி ஷட்டர் ஆங்கிள் 45 டிகிரி இருந்தா ஈக்குவலண்ட் ஷட்டர் ஸ்பீட் 1/192 இருக்கும். இதே மாதிரி ஷட்டர் ஆங்கிள் 60 டிகிரியாக இருந்தால் 1/144 இருக்கும். ஸோ அதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த ஆங்கிள்ஸ். இதில் ரொம்ப ஃபெமிலியரான நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ரியல் டைம் ஷட்டர் ஆங்கிள் 180 டிகிரி, விச் இஸ் 1/48/s. இதில் ஷட்டர் ஆங்கிள் டிகிரியிலையும் ஷட்டர் ஸ்பீட் செகண்ட்ஸ்லையும் இருக்கும். இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற டிஃபால்ட் ஷட்டர் ஆங்கிள் 180 டிகிரி. இதில் ஃப்ரேம் ரேட் மட்டும் நம்ம சூஸ் பண்ணால் போதும், ஷட்டர் ஸ்பீடை ஆட்டோவாக கேமராவே சூஸ் பண்ணிக்கும். ஹவ்வெவர், கிரியேட்டிவ் ரீசன்காக ஷட்டர் ஸ்பீடை ஓவர் ரைட் ஆர் அண்டர் ரைட் பண்ணுறதெல்லாம் உங்களோட விருப்பம். தி மெனு. ஃபர்ஸ்ட் இருக்குது கேமரா செட்டப். இதில் எக்ஸ்போஷர், ஆட்டோ ஃபோக்கஸ், இன் கேமரா லென்ஸ் கரெக்ஷன், IS கண்ட்ரோல்ஸும் இருக்கும். செகண்ட் இருக்கிறது கஸ்டம் பிக்சர். இந்த கஸ்டம் பிக்சர் ஸ்டைலில் மொத்தம் 5 ப்ரீசெட்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கு. இது இல்லாமல் கஸ்டம் ப்ரொஃபைலாக கூட செட் பண்ணிக்க முடியும். அப்படி கஸ்டம் ப்ரொஃபைல் செட் பண்ணும்போது இன்டெப்தாக உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்க முடியும். லைக் பிளாக், பிளாக் காமா, ஷார்ப்னஸ், நாய்ஸ் ரிடக்ஷன், ஸ்கின் டீடைல் அண்ட் கலர் மேட்ரிக்ஸ் டியூனிங். கலர் கிரேடிங் பண்ணாமல் அப்படியே இந்த ஃபுட்டேஜை யூஸ் பண்ணுறீங்கிற பட்சத்தில் இது மாதிரி கஸ்டம் கலர் ப்ரொஃபைல் ரொம்பவே யூஸ் ஆகும். இதிலிருந்து ஒரு ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணி நியூ ப்ரொஃபைலாகவும் சேவ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், அடுத்த மெனு ரெக்கார்டிங் மீடியா செட்டப். சென்சார் மோட், கோடெக், ரெசல்யூஷன், பிட்ரேட், ஆடியோ ஃபங்க்ஷன், ரெக்கார்டிங் மோட்ஸ், கார்டியே அண்ட் கார்ட் பியில் எதெல்லாம் ரெக்கார்ட் ஆகணும் அண்ட் ஃபைனலி மெட்டடேட்டா டீடைல்ஸ். நெக்ஸ்ட், ஆடியோ செட்டப். As the name suggests, இது ஃபுல்லி ஆடியோ இன்புட் செலெக்ஷன்லேருந்து கண்ட்ரோலிங் டிபி லெவல்ஸ், ஹெட்ஃபோன் வால்யூம் கண்ட்ரோல் அண்ட் ஆடியோ மானிட்டரிங் சேனல் கண்ட்ரோல் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட், மானிட்டரிங் செட்டப். இது ஆல் அபவுட் வியூவிங் த அவுட்புட். LCD பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், கலர், ஷார்ப்னஸ், லுமினன்ஸ் அண்ட் மிரர் இமேஜ். அடுத்திருக்கிறது HDMI கண்ட்ரோல்ஸ் அண்ட் OSD, அதாவது ஆன்ஸ்க்ரீன் டிஸ்பிளே. இதில் ஆன்ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஓவர்லேஸ் எல்லாம் LCD ஆர் HDMI-ல டிஸ்பிளே ஆகணுமா வேண்டாமா, அப்படி ஆகுதுன்னா அதோட ஒப்பாசிட்டி கண்ட்ரோல் அண்ட் HDMI-யோட ரேஞ்ச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அவைலபிள். நெக்ஸ்ட் இருக்கிறது அசிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன். இந்த மெனு கம்ப்ளீட் வீடியோ ஸ்கோப்ஸ்க்கானது, அதாவது வேவ் ஃபார்ம் மானிட்டர், வெக்டர் ஸ்கோப், ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங் அண்ட் ஃபைனலி ஃபால்ஸ் கலர். இந்த ஃபால்ஸ் கலருங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன், பர்டிகுலர் சீனோட எக்ஸ்போஷர் லெவலை அக்யூரட்டாக ரீட் பண்ண யூஸ் ஆகுது. இங்கே ஒரு ஒரு கலருக்கும் மீனிங் இருக்குது. இதை டியூரிங் த ஷூட் டைம்லேயே கூட மானிட்டர் பண்ண முடியும். எங்கெல்லாம் ரெட்டாக இருக்கோ அங்கெல்லாம்
ஒயிட்ஸ் கம்ப்ளீட்டா கிளிப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எங்கெல்லாம் பர்பிள் கலர் இருக்கோ அங்கெல்லாம் பிளாக்ஸ் கம்ப்ளீட்டா கிளிப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு இன்பிட்வீன்ல இருக்க பிங்க் கலர் ஒரு ஸ்டாப் 18% கிரேவை விட அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி தான் ப்ளூவும் ஜஸ்ட் அபோவ் பிளாக் கிளிப்பிங்னு அர்த்தம், எல்லோ ஜஸ்ட் பிலோ ஒயிட் கிளிப்பிங்னு அர்த்தம். இதுல கிரீனா இருக்கிறது 18% கிரே இருக்கிற எல்லா ஏரியாவும் பர்ஃபெக்ட் எக்ஸ்போஷர் வேல்யூல இருக்குன்னு அர்த்தம். இந்த ஃபால்ஸ் கலர் ஃபீச்சர் யூஸ் பண்றது மூலமா பர்ஃபெக்ட் எக்ஸ்போஷர் வேல்யூவை டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ ஃபைனல் அவுட்புட்ல சர்ப்ரைசிங்கா மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பே இல்லை. இதே மாதிரி ஜீப்ரா அசிஸ்டன்ட்னு இருக்கு, இது ஜஸ்ட் டயகனல் ஸ்ட்ரைப்ஸா வரும், எங்கெல்லாம் ஓவர் எக்ஸ்போஸ்ட் ஆகியிருக்குங்கிறத காமிக்கும். அடுத்து இருக்கிறது மார்க்கர்ஸ், இதுலயும் ஏகப்பட்ட மார்க்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, சென்டர் மார்க்கர், ஹொரிசாண்டல் மார்க்கர், வெர்டிக்கல் மார்க்கர்னு. அண்ட் இதுல பியூட்டி என்னன்னா ஈச் மார்க்கரோட கலரையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மார்க்கர் லைன்ஸை சப்ஜெக்ட் பிளேஸ்மெண்ட் ரெஃபரன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆஸ்பெக்ட் மார்க்கர், இதுக்கு லெட்டர் பாக்ஸ்னு இன்னொரு நேமும் இருக்கு. 5D ஷூட் பண்ணும்போது பிளாக் டேப் LCD ஒட்டி ஷூட் பண்ணுவாங்க. ஸோ தட் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் லெட்டர் பாக்ஸ் ஆட் பண்ணும்போதோ இல்லை ஸ்கோப்பா கிராப் பண்ணும்போதோ ஆக்சுவல் ஃபுட்டேஜில் எந்த ஒரு டிஸ்டர்பும் ஆகாமல் இருக்கும். இதை தான் இங்கே கேமராலேயே இன்பில்ட்டாக ஒரு ஓவர்லேவாக கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த மாஸ்க் ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆகாது, வியூவிங் பர்பஸ் தான். அண்ட் இந்த மாஸ்கோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ஒப்பாசிட்டி, கலர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலி இதில் யூசர் மார்க்கர்ஸும் இருக்குது, இதை யூஸ் பண்ணி கஸ்டமாக வித் அண்ட் ஹைட்டை மேனுவலாக கூட செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இருக்கிறது நெட்வொர்க் செட்டிங்ஸ், இது கம்ப்ளீட்லி நெட்வொர்க் கனெக்டிவிட்டிக்கானது. நெக்ஸ்ட் அசைனபிள் பட்டன்ஸ், ஆல்ரெடி ப்ரீ அசைன்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் டிஃபால்ட்டாக, ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படாத ஆப்ஷன் இருக்குங்கிற பட்சத்தில் வேற ஆப்ஷனாக கூட சேஞ்ச் பண்ணியும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சிஸ்டம் செட்டப், இது கேமராவோட கண்ட்ரோல் பேனல் மாதிரி, டேட் அண்ட் டைம், லாங்குவேஜ், HDR ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்கணும், டைம் கோட், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரிங் கண்ட்ரோல்ஸ், ஃபோக்கஸ் ரிங் ஆப்ரேஷன், பட்டன் லாக், டச் ரெஸ்பான்ஸ் செட்டிங், ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல், DC இன் வார்னிங், ஃபர்ம்வேர் அப்டேட்னு ஆல் கேமரா ஆப்ரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஃபைனலி மை மெனு, இதுல அசார்ட்டடா அங்கங்க இருந்து நமக்கு தேவையான மெனுவை மட்டும் செலக்ட் பண்ணி நம்மளோட பிராண்ட் நியூ கஸ்டம் மெனுவை கிரியேட் பண்ணிக்க முடியும். எர்கனாமிக்ஸ், இந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கலாம். ஆக்சுவலாக எர்கனாமிக்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பனி சூழியல், அதாவது மனிதனால் யூஸ் பண்ணப்படுற ப்ராடக்ட் எவ்வளோ அந்த மனிதனுக்கு அதை யூஸ் பண்ணும்போது சௌகரியமாக இருக்குங்கிறது தான். இதில் முக்கியமானது அந்த ப்ராடக்டோட தோற்றம் அண்ட் தொடும்போது ஏற்படுற உணர்வு. ஸோ இந்த எர்கனாமிக்ஸுங்கிறது மிகச்சரியாக இருந்தால் தான் அந்த பர்டிகுலர் பொருளை திறம்பட உபயோகப்படுத்த முடியும் எண்டியூசரால். அதே மாதிரி இந்த எர்கனாமிக்ஸுங்கிற ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர் ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் சக்சஸ் ஆகிறது. சிம்பிளாக சொல்லணும்னா எவ்வளோ சுலபமாக நம்ம அந்த ப்ராடக்டை கையாள முடியுதுங்கிறது தான் இந்த எர்கனாமிக்ஸ். ரிமோட்டில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வால்யூம் அண்ட் சேனல் பட்டனை பெருசாக வைக்கிறது, கீபோர்டில் என்டர் கீயை பெருசாக வைக்கிறது, மவுஸில் எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் வைக்கிறது, ஸ்டேரிங்க்கு நடுவில் ஹாரன் வைக்கிறது, இது எல்லாமே ஒரு ப்ராடக்டை ஈஸியாக அப்ரோச் பண்ணவும் ப்ரொடக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் இப்போது உங்களுக்கு இந்த எர்கனாமிக்ஸ்னால் என்னென்னு கிளியராக புரிஞ்சுக்கும்னு நம்புகிறேன். ஆல்ரைட், கம் பேக் டு த டாபிக், டைமென்ஷன் அண்ட் வெயிட். இந்த USC70 பாடியோட டைமென்ஷன் 160x130x116 mm, இதோட வெயிட் 1179 கிராம். இது கிட்டத்தட்ட 5D மார்க் 4 பாடியை விட கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா தான் இது ஒரு ப்ரொஃபஷனல் சினிமா கேமரானாலும் இந்த பாடியை ஹோல்ட் பண்ணும்போது சினிமா கேமராவை ஹோல்ட் பண்ணுற ஃபீல் வரல. இதில் ஆர்டிகுலேட்டிங் LCD ஸ்க்ரீன் கொடுத்தது ஒரு பிக் அட்வான்டேஜ். கஸ்டம் பட்டன், இதில் மொத்தம் 13 கஸ்டம் பட்டன்ஸ் இருக்குது. இதில் இவ்வளோ கஸ்டம் பட்டன்ஸ் இருக்க காரணம் நான் ஆல்ரெடி சொன்ன எர்கனாமிக்ஸ் தான். ஒரு ப்ரொஃபஷனல் சினிமா கேமராஸில் ஆஃப் த ரெக்கார்டோ இல்லை ஆன் த ரெக்கார்டோ நிறைய ஃபேக்டர்ஸை செக் பண்ண வேண்டியிருக்கும் அடிக்கடி. ஸோ ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற எசென்ஷியல் ஆப்ஷன்ஸை டீஃபால்ட்டாக இந்த பட்டன்ஸில் அசைன் ஆகியிருக்கும். பட் இது எல்லாமே கஸ்டமைசபிள், நம்மளோட தேவைக்கேற்ப ஆப்ஷன்ஸை மாற்றி வச்சுக்க முடியும். இந்த கேமரா மவுண்ட் பண்ண மொத்தம் 4 ஸ்க்ரூ ஹோல்ஸ் இருக்குது, 3 1/4 inch mounting screws and ஒரு பெரிய 3x8 mounting screw. இது இல்லாம கேமராவோட ரைட் சைடுல ரெகுலர் 1/4 inch mounting screw இருக்கு for the vertical video shooting. இந்த கேமராவோட இன்டர்னல் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண இன்பில்டா ஃபேனும் இருக்கு. கேமராவோட லெஃப்ட் சைடுல ஏர் இன்டேக் பண்ணி கேமராவோட ரைட் சைடுல எக்ஸாஸ்ட் ஆயிடும். அஃப்கோர்ஸ் இந்த ஃபேனோட ஸ்பீட் தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இல்லனா ஆட்டோல வச்சிட்டீங்கன்னா இன்டர்னல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது மட்டும் ஃபேன் ஆட்டோவர் ரன் ஆகி இன்டர்னல் டெம்பரேச்சர்
டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கும். ரிஸ்ட் ஸ்ட்ராப், ஹேண்ட்ஹெல்டில் இந்த கேமராவை ஹோல்ட் பண்ண ஒரு ரிஸ்ட் ஸ்ட்ராப்பும் இருக்குது. டேலி லேம்ப், கேமரா லெஃப்ட் சைடில் பவர் இண்டிகேட்டர் டேலி லேம்ப் இருக்குது. இது ரெக்கார்ட் பண்ணாதப்போ க்ரீன் கலராக இருக்கும் அண்ட் ரெக்கார்டிங் டைமில் ரெட் கலராக சேஞ்ச் ஆகிடும். இன்டர்வியூ ஆர் ஃபிலிம் மேக்கிங்கில் இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர். கேமரா ரோல் ஆகுதா இல்லையான்னு டேலண்ட்ஸால் பார்த்துக்கவோ இல்லை செல்ஃப் ரெக்கார்டிங் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்டி கார்டு ஸ்லாட், இதில் ரெண்டு எஸ்டி கார்டு ஸ்லாட்ஸ் இருக்குது, ஸ்லாட் ஏ அண்ட் ஸ்லாட் பி. கரண்ட்டாக எந்த கார்டில் ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்க்கவோ இல்லை மீடியா எந்த கார்டிலிருந்து ப்ளே ஆகுதுன்னு பார்க்கவோ ஒரு டெடிக்கேட்டட் எஸ்டி கார்டு இண்டிகேட்டர் இருக்குது. ஆடியோ கண்ட்ரோல், இதில் ரெண்டு இண்டிபெண்ட் ஆடியோ அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ட்ரோல் டயல்ஸ் இருக்குது பேக் சைட் ஆஃப் த பாடியில். இதுக்கு இன்புட் நாலு டைப்பில் தரலாம், லைன் இன் இன்புட், பில்ட் இன் ஸ்டீரியோ மைக்ரோஃபோன், அப்புறம் ரெண்டு எக்ஸ்எல்ஆர் மைக் இன்புட். ஸோ டோட்டலாக நாலு சேனல் ஆஃப் ஆடியோ இன்புட்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். பேட்டரி பேக், BPA30 பேட்டரி, இது ஒரு 30 வாட் 3100 mAh. இது iOS C300 Mark II, C200 and C200B யூஸ் பண்ணுற சேம் பேட்டரி தான். ஒருவேளை நீங்கள் ரொம்ப நேரம் கேமராவை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கேமராவை பவர் பண்ண ஒரு DC இன் கூட இருக்குது. HDMI, எக்ஸ்டர்னல் மானிட்டர் ஆர் ரெக்கார்டரை கனெக்ட் பண்ண ஒரு ஸ்டாண்டர்ட் HDMI அவுட் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் OSD ஆன்ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆன் அண்ட் ஆஃபும் பண்ணிக்கலாம். டைம் கோட் சிக்னல் இன்புட், ஃபைனலி ஒரு டைம் கோட் டெர்மினல் BNC கேபிள் மூலமாக எக்ஸ்டர்னலாக டைம் கோடை ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இந்த கேனன் யூஎஸ் C70 கேமரா ரிவ்யூ உங்களுக்கு ஒரு பிராண்ட் நியூ எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா என்ன இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தது கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இப்போ உடனே அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. வழக்கம் போல மறுபடியும் உங்களை இன்னொரு அமேசிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பி கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ். திஸ் இஸ் சந்திரபதி ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் சைனிங் ஆஃப்.